வெல்கம் டு விஜிஸ் ஸ்பெஷல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மனமணக்கும் மட்டன் கோலா உருண்டை குழம்பு மற்றும் கோலா உருண்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/4 கிலோ மட்டனை நல்லா கைமா பண்ணி கொத்தி வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் பொட்டுக்கலை போடணும். சின்ன வெங்காயம் விலை கூடன்றதுனால நான் கம்மியா எடுத்திருக்கேன். நீங்க ஒரு 200 கிராம் 300 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், திருவின தேங்காய், தனி மிளகாத்தூள் வந்து உங்க தேவைக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கங்க. இது வந்து 1/4 கிலோ பொட்டுக்கல்ல, அதுல வந்து நம்ம 200 கிராம் பொட்டுக்கல சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, சீரகம் 1 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை மிக்சியில நல்லா சுத்தி ஓட்டிக்கிறலாம். பொட்டுக்கல வந்து நல்லா வலுவலுன்னு அடிபடணும். கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும், ரொம்ப வலுவலுன்னு அடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா போதும். இப்போ ஜாரில் பொட்டுக்கல்ல, சோம்பு, சீரகம் இது மூணையும் நம்ம கொஞ்சம் நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில். இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக மிக்சியில் அடித்து எடுத்துக்குவோம். எடுத்து அதை ஃபஸ்ட்டு தனியாக கொட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டனை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணியை புழிஞ்சு இறுக்க புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், மட்டன் வந்து இந்தளவுக்கு அடிபட்டிருந்தால் போதும், இந்தளவுக்கு நைஸாக அடிபட்டிருந்தால் போதும். இப்போ நம்ம இதையும் அந்த பொட்டுக்கடலை கூட, பொட்டுக்கடலை மாவு கூட கொட்டிக்கலாம். கொட்டி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்கள் வேணால் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருகின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதோட கூடவே கொஞ்சம் தனி மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூளை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டு, தூள் உப்பை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு அது நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு பிடிச்சி பார்த்தா நம்மளுக்கு அந்த உருண்டை சேப் படுற மாதிரி, நம்ம கோலா உருண்டைக்கு ரவுண்ட் நல்லா சேப் பிடிக்கிற மாதிரி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பால் குட்டி குட்டி பாலாக பிடிச்சி நம்ம இப்போ உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கும் சரி, இந்த கோலா உருண்டைக்கும் சரி இந்த இதவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் பால்ஸை பொறிச்சு எடுக்க தேவையான அளவு ஆயிலில் ஊற்றிருக்கோம். ஒரு 4 மட்டனாக பால்ஸாக போட்டு போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், ரொம்ப லோவாக வச்சா வேக லேட் ஆகும், வேகம் வேகாது, எண்ணெய் ரொம்ப இழுக்கும். அதனால் நார்மலாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு பால்ஸை திருப்பி திருப்பி விட்டு விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வேகட்டும், இந்த வெந்துருச்சு, நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துக்கோங்க. மட்டன் வந்து நம்ம கடையில் போய் கேட்கும்போது வெள்ளாட்டங்கறி, செம்பலாட்டங்கறி அப்படின்னு வச்சுருப்பாங்க. நம்ம வெள்ளாட்டங்கறி தான் கேட்டு எடுக்கணும். அதுதான் நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு திருப்பி திருப்பி விட்டு விட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் வியூவர்ஸ்,
நம்ம மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்ஸ் யூவர்ஸ்.